கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் காலமானார். உடல் நலக்குறைவால் உயிர் பிரிந்தது. வசந்தகுமார் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல். வணிகம் சமூக சேவையில் சிறந்து விளங்கியதாக புகழார். வசந்தகுமாரின் சேவை என்றென்றும் மனதில் நிற்கும் என ராகுல் அஞ்சலி. ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்கு அரும்பணி ஆற்றியவர் என முதலமைச்சர் புகழார். தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடரும் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் தேர்தல் நடந்திருக்குது. ஆகவே எந்த தேர்தல் வந்தாலும் எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய தேசிய கொடியை அவமதித்த வழக்கில் நடிகர் எஸ் வி சேகர் மீண்டும் ஆஜர். மன்னிப்பு கோரினால் கைது இல்லை என நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். நீட் JEE தேர்வுகளை ரத்து செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம். மாணவர்களுக்காக கவலை கொள்வதாக சோனியா உருக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வீரர் உட்பட 13 பேருக்கு கொரோனா. பாதிக்கப்பட்ட அனைவரும் நலமுடன் இருப்பதாக அணி நிர்வாகம் தகவல்.